மக்கள் நீதி மய்யம். தலைவர் அவர்கள், நம்முடைய மக்கள் நீதி மய்யத்தின் துணைத் தலைவராக என்னை நியமித்ததற்கு தலைவர் அவர்களுக்கு. தலைவர் வந்து சினிமாலேயே சரி, ஒரு படம் தோத்துட்டாருன்னா அடுத்த படத்தை வந்து வெற்றி படமா ஆக்காம விடவே மாட்டாரு, அதுக்காக பாடுபடுவாரு. இன்னைக்கு அரசியல வந்து ஒரு சின்ன சர்க்கிள், வேற ஒன்றும் இல்லை, நல்லா தெரியல, ஒரு மாற்றத்துக்கு தர வேண்டும் வர சமயத்தில் நம்ம என்னன்னா மக்கள் கருத்தை ஆதரித்து, கட்சியோட கருத்தினை ஆதரித்து தான் நம்ம வந்து செய்யணும். ஒரு சிலர்கள் ஆசைப்பட்டாங்க, அங்கே போனவங்க ஒரு 10 சீட் கிடச்சிச்சுன்னா எல்லாருமே எம்எல்ஏ ஆயிருன்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்ம வந்து தலைவர் வந்து வேணாம்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடந்த உண்மைகள், வேணான்னு சொல்லி இது பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா தலைவர் வந்து அதை செஞ்சுட்டு அவ்வளோ பணம் வாங்கிட்டேன்னா, நம்ம பணத்தை பொறுத்தவங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து சினிமாவில் சம்பாதிச்சு சினிமாவில் போகிற ஒரு நல்ல தலைவர்கள். இன்றைக்கில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா, முன்னால் இந்த முதல்வர் வந்து கேட்டாங்க 100 கோடி ரூபாவும் இந்த நம்முடைய மருதநாயகம் படத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுக்குற ஒரு வாய்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சார் வந்து முடியாதுன்னு சொல்லி சொன்னார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், விஸ்வரூபம் பிரச்சனை சமயத்திலே பார்த்தீங்கன்னா சிஎம் கிட்ட போய் சும்மா ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தாவே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி வந்து மிகப்பெரிய வெற்றி வந்து பெற்றிருக்கோம். ஆனால் வந்து அந்த தன்மானத்தை விட்டு கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட தலைவர் தான் நம்ம தலைவர், அதை மட்டும் ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. போராட்ட குணம் கொண்டவர், நம்ம எல்லாருமே ஒரு நல்ல தலைவரையும் பின்னாடி நின்றுருக்கோம். அதனால் யாரும் எந்த கலக்கம் அடைய வேண்டாம். இது மறு கட்டமைப்பு நம்மளுக்கு உருவாகி இருக்கிறது, மிக சிறப்பாக இன்றைக்கி போகும், கண்டிப்பாக வந்து மிக சிறப்பாக போகும். எல்லாம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து உழைத்தீர்கள் என்றால் நிச்சயம் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலையே மிகப்பெரிய இடத்த நம்ம போகும். ஒரு சில நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தடங்கல்கள் எல்லாம் தடைபட்டு விட்டது. இனி எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் நேரடியாக தொடர்பு கொள்கிற அளவுக்கு நம்ம வந்து சேனல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். தலைவர் வந்து நேரடியாக தொடர்பு கொள்வதற்காகவும் அதே மாதிரி மாவட்ட செயலாளருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கட்சியில் எல்லாமே பண்ணிட்டுருக்கிறோம். ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஆண்டவருக்கும் நம்மளுக்கு நடுவில் வந்து பூசாரிகள் இருந்து போயிருக்காரு. பூசாரிகள் போயிட்டு ஆண்டவர் எப்பவுமே நம்மளுக்கு வந்து வரம் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம செயல்பாடுகள் தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதை வந்து நீங்கள் வந்து தைரியமாக செய்யுங்க, சந்தோஷமாக பண்ணுங்கள். எதிர்காலம் நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் தருகிட்டு இருக்காது. ஒரு ஒரு கட்சியாக நம்ம கட்சி இருக்கத்தான் போகுது. இன்றைக்கி தான் நாளைக்கு இன்னைக்கு போட்டு நாளைக்கு அது மரமாக யாராவது இது பண்ணுறோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பல கட்சிகளை இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போனவங்க பார்த்தீங்கன்னா பலருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க எங்களுக்கு டிஎம்கேல வந்து மண்டல செயலாளர் கொடுக்குறோம், இன்னும் உங்களுக்கு வந்து ஒன்றியம் கொடுங்க, நகரம் கொடுக்குறோம், வார்டு கொடுக்குறோம் இப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு தலைவர் வந்து வெளியே போனால் அவர் பின்னால் வந்து ஒரு 1000 பேர் போனால் தான் அவர் நல்ல தலைவர், புரிஞ்சுங்களா? போய் வந்துட்டு நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கிறது வந்து இது வந்து ஒரு அரசியலே புதுசாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ அரசியல் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. ஒரு தலைவர் வந்து வெளியே போகும்போது அவர் பின்னால் ஒரு 1000 பேர் போனால் தான் சரியான ஒரு தலைவர் நம்ம ஏற்றுக்க முடியும். அப்படி யாரும் இல்லை. இன்னைக்கு போனவங்க போகிற பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஏதாச்சும் லாபம் கிடைக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. நம்மளாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 40 வருடங்கள் வந்து தலைவருக்காக பாடுபட்டிருக்கோம். இன்னைக்கு புது புது ஆட்கள் வந்து தலைவரோட நேர்மையை எதிர்பார்த்து வந்திருக்காங்க. ரெண்டுமே சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம், புரிஞ்சுங்களா? ஆனால் தடைகள் வந்து நீங்கி விட்டது. நல்ல சந்தர்ப்பத்தை நல்ல நேரத்தில் வந்து எனக்கு ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா கலப்பணி செயல்பாடுகள் அதுக்கு வந்து துணை தலைவர் தான் என்னை நியமிச்சிருக்காங்க. உங்களுடைய அத்தனை பேர்த்தோட ஆதரவும் கண்டிப்பாக எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும். எல்லாம் தைரியமாக செய்யுங்க, நம்ம நிச்சயம் வந்து எதிர்காலத்தில் மக்கள் நீதி மையம் மிகப்பெரிய கட்சியாக அமைய போகிறது, புரிஞ்சுங்களா? அதனால் என்ன சின்ன சில சருக்களை கண்டு கலங்கி விட வேண்டாம், புரிஞ்சுங்களா? வெற்றி நமதாக தான் இருக்கும், நாளை நமதே வெற்றி நமதே. நீங்கள் இத்தனை பேரும் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னைய வாழ்த்தி எனக்கு எனக்கு வந்து நீங்கள் வந்து கௌரவப்படுத்தியிருக்கீர்கள், அத்தனை பேருக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மக்கள்